திருச்சி கம்பளம். இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தல யாத்திரை தொடர்ச்சி. நேற்று என்ன பார்த்தோம்? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்காடு அப்படிங்கிற சிறப்பான தலத்தை வழிபட்டதை பார்த்தோம் இல்லையா? திருவெண்காட்டினுடைய சிறப்புகள், திருவெண்காட்டினுடைய பெருமானுடைய அந்த அருளால அவதாரம் செய்த மெய்கண்டாருடைய சிறப்புகள், அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே தன்னோட திருக்கூட்டத்தோட அடுத்த தலத்தை நோக்கி போறாங்க. அடுத்த தலம் என்ன தெரியுமா? இதுவும் ரொம்ப சிறப்பான தலம், திரு நனிப்பள்ளி. இந்த தலத்தை இப்போ புஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. தலம் பேர் என்ன? திரு நனிப்பள்ளி. இந்த தலத்தை இப்போ புஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலம் பொன்சை அப்படின்னு பெயர் மாறி அப்புறம் அது அப்படியே மருவி புஞ்சை அப்படின்னு ஆனது. இந்த தலத்துக்கு பொன்சை அப்படின்னு பேர் ஏன் வந்தது தெரியுமா? பொன் செய்னா என்ன பொருள்? முதல்ல பொன் விளைகிற பூமி அப்படின்னு அர்த்தம். செய் அப்படின்னா தோட்டம், விளைநிலம் அப்படின்னு அர்த்தம். நீங்க திருநெல்வேலி பக்கம் பாருங்க, நிறைய இடங்கள் இந்த செய் அப்படிங்கிற முடிவோட ஊர் பேர் இருக்கும். அது மாதிரி விளை அப்படிங்கிற முடிவோட ஊர் பேர் இருக்கும். கவனிச்சு பாருங்க, திசையன் விளை, களியக்கா விளை, அப்படி விளை விளைன்னு இருக்கும். இந்த விளை அப்படின்னாலும் செய் அப்படின்னாலும் விளை நிலம், தோட்டம் அப்படின்னு அர்த்தம். நம்ம குற்றால குறவஞ்சி தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குறவஞ்சி அப்படின்னு பள்ளிக்கூடத்துலாம் படிச்சிருக்கோம். அந்த குற்றால குறவஞ்சியில அந்த மலையை ஒட்டுன அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஒரு ஊர்களெல்லாம் பேர் பட்டியலா கொடுத்துருப்பாரு. அதுல பூரா எடுத்து பாருங்க, எல்லாம் செய் 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 செய்னு முடியும். என்ன அதனால இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? செய் அப்படின்னா விளை நிலம் அப்படின்னு அர்த்தம். பொன் செய் அப்படின்னா பொன் விளைகிற பூமி. அது பொன் விளைதுன்னா நிஜமாவே தங்க விளைதா? இல்ல, நல்ல செழிப்பான நிலத்துக்கு பொன் விளைகிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகள்லாம். அப்படிதான் சொல்லுவாங்க, நல்ல நெல் வளர்ற இடம், நல்ல விளைகிற இடம், அந்த விளைச்சல் நிலத்தை பொன்னு விளைகிற பூமி அது அப்படிம்பாங்க இல்லையா? அப்படி ஒரு பொன்னு விளைகிற பூமியாச்சு இந்த திரு நனிப்பள்ளி. உண்மையில இந்த திரு நனிப்பள்ளி வந்து ஒரு பாலை நிலம். பாலை நிலம்னா ரொம்ப வறண்ட பகுதி, வெறும் மணல் பரப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாலை நிலத்து பொன் செய் அப்படின்னு பேர் வர்ற அளவுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார் நம்ம ஞான சம்பந்த பெருமான். என்ன தெரியுமா? ஞான சம்பந்த பெருமானுக்கு 3 வயசா இருக்கும்போது சாமி என்ன பண்ணாரு? சீர்காழியில அவருக்கு ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டார். அப்போ 3 வயது குழந்தை அப்படியே ஞான குழந்தையாகி அருமையான தமிழ் பதிகங்களை பாட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த செய்தி ஊரெல்லாம் பரவுச்சு. இந்த அதிசயத்தை பாத்தீங்களா? பாத்தீங்களான்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு. அப்போ இந்த அதிசய நிகழ்வு அப்படியே திரு நனிப்பள்ளிக்கும் அந்த செய்தி போச்சு. திரு நனிப்பள்ளியில இருக்கவங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? ஞானசம்பந்த பெருமானுடைய தாயாரான பகவதி அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஊர் திரு நனிப்பள்ளி. அப்போ அந்த நனிப்பள்ளி ஊர்ல இருக்கவங்களுக்கு, அட நம்ம ஊர் பொண்ணோட குழந்தை, நம்ம ஊர் பொண்ணோட குழந்தை அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடும். அப்போ அந்த நனிப்பள்ளியில இருக்கவங்க எல்லாரும் அப்படியே சீர்காழிக்கு வந்துருவாங்க குழந்தைய பாக்குறதுக்கு. வந்தவங்க ஞானசம்பந்த பெருமானை வணங்கி அப்படியே நீங்க எங்களோட ஊருக்கு நீங்க எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைப்பாங்க. அப்ப ஞானசம்பந்த பெருமான் நனிப்பள்ளிக்கு விவசாயி அவங்க வருவாங்க, நனிப்பள்ளிக்கு போவாங்க. இப்ப 3 வயது குழந்தை இல்லையா? அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க? தன்னோட தோல் மேல அந்த குழந்தைய தூக்கி உட்கார வச்சுட்டு போவாங்க. போய்கிட்டே இருப்பாங்க. வழியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே போவாரு. ஞானசம்பந்தருடைய பதிகங்கள்ல இயற்கை அழகு அப்படியே வர்ணனை அருமையா இருக்கும். அப்படியே 2 பக்கமும் இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டே போவாரா? அப்ப தூரத்துல அந்த ஊர் தெரியுதே, அது எந்த ஊரு அப்படின்னு கேட்பாரு. அவங்க அப்பாவோட தோல் மேல உட்காந்துருப்பாரு அவரு. அதை வந்து தன்னோட பதிகத்திலையும் குறிச்சிருப்பாரு. இந்த நனிப்பள்ளி தலத்துல நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகத்துல கடைசி பாடல குறிச்சிருப்பாரு, அப்பாவுடைய தோல் மேல உட்கார்ந்து நான் இந்த பாடலை பாடினேன் அப்படின்னு குறிச்சிருப்பாரு. அந்த பதிகத்தை எடுத்து பாருங்கன்னா பியல் அப்படின்னு குறிச்சிருப்பாரு. பியல்னா தோல் அப்படின்னு அர்த்தம். தந்தையுடைய பியல் மேல இருந்து நான் இந்த பதிகத்தை பாடினேன் அப்படின்னு அழகா பாடியிருப்பாங்க. அப்படியே தூரத்துல இந்த நனிப்பள்ளி தெரியும். அப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அருள் நோக்கம் பட்ட உடனே அவர் பாடிய அந்த பதிகம் அப்படியே பாடி 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 அப்படியே முன்ன போவார், பாடிட்டே போவார் அந்த ஊரை நோக்கி. அப்போ பாட பாட என்னாகும்? அந்த பாலை நிலம் அப்படியே நெய்தல் நிலமா மாறி அப்படியே அந்த நெய்தல் நிலம் மருத நிலமா மாறிடும். என்ன ஆச்சரியம் இல்ல?
அவரோட திருக்கண் நோக்கம் பட்டோடனே பாலை நிலம் இப்படி ஒரு பொண்ணு விளையிற பூமியா மாறிடும். நெய்தல் நிலம்னா என்ன? கடலும் கடல் சார்ந்த இடமும். மருத நிலம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். இப்ப பாலை நிலமா இருந்த வெறும் மணல் பரப்பா இருந்த ஒரு வறண்ட பகுதிய பொண்ணு விளையிற பூமியா மாத்திடுவாரு. யாரு? நம்ம ஞானசம்பந்த பெருமாள். இந்த அதிசயம் 7ஆம் நூற்றாண்டுல நம்ம ஞானசம்பந்த பெருமானால் நிகழ்த்தப்பெற்றது. அப்படி அந்த அந்த ஊரே அப்படியே பொண்ணு விளையிற பூமியா ஆயிரும். அதனால அதுக்கு பொன்செய் அப்படின்னு அந்த கிராமத்துக்கே பேர் வந்துடும். பொன்செய்னு வந்தது அப்படியே மருவி புஞ்சை அப்படின்னு ஆயிரும். இந்த தலம் மூவரும் பாடல் பாடிய தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூணு பேரும் பாடிய தலம். இந்த தலத்துல சாமி பேரு நற்றுணை அப்பர், அம்மை பேரு மலையான் மடந்தை. நம்ம சாமி ஒருத்தர் தான் எந்த உயிருக்கு துணையா நிற்கக்கூடியவர். அதனாலதான் நம்ம சாமிக்கு நற்றுணை அப்பர்னு பேரு. மலையான் மடந்தைன்னு அம்மைக்கு ஏன் தெரியுமா பேரு? அம்மை இமயமலைக்கு அரசனுடைய மகளாக தோன்றி வளர்ந்தார், அதனால இமவான் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த அம்மைக்கு மலையான் மடந்தை அப்படின்னு பேரு. இந்த தலம் எங்க இருக்கு தெரியுமா? மயிலாடுதுறையில இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த தலம் ரொம்ப பழமையான தலம், 1000 வருட பழமையான தலம். முதலாம் பராந்தக சோழன் தான் இந்த கோயில கட்டியிருக்காரு. இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. நுழைவு வாசல்ல அப்படியே வளைவுகள் இருக்கும். அந்த வளைவுகள்ல பஞ்சமூர்த்திகளுடைய சுவை சிற்பம் இருக்கும். பஞ்சமூர்த்திகள்னா யாரு? விடைமேல் அம்மையப்பர், விநாயகர், முருகர், அம்மை மட்டும் தனியா, அப்புறம் சண்டேசர். இந்த 5 பேரும் தான் பஞ்சமூர்த்திகள். இந்த பஞ்சமூர்த்திகளுடைய சுதை சிற்பத்தை கோயில் நுழைவாயில் இருக்கிற அந்த வளைவுகள்ல நம்ம பார்க்க முடியும். இங்க கருவறை ரொம்ப பெரிய கருவறை. யானை உள்ள போய் வழிபடுற அளவுக்கு மிகப்பெரிய கருவறை. இதே மாதிரி மிகப்பெரிய கருவறை இன்னொரு தளத்துல பார்த்தோம் நம்ம. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திரு எதிர்கொள்பாடி அந்த தளத்துல பார்த்தோம். அது மாதிரி மிகப்பெரிய கருவறை உள்ளது. இதுல ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கோயில்கள் யானை உள்ள போய் வழிபடுற அளவுக்கு மிகப்பெரிய கோயில்களா இருக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரி இங்க கோச்செங்கச்சோழர் கட்டிய கோயில் எல்லாம் யானை உள்ள நுழைய முடியாதபடி மிகச்சிறிய வாசல் வச்சு கட்டியிருப்பார். இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்க முடியும் தமிழ்நாட்டு சிவன் கோயில்கள்ல. இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க சிற்பக்கலை ரொம்ப சிறப்பா இருக்கும். இங்க நல்ல சிற்பக்கலை அருமையா இருக்கிற மண்டபம் ஒண்ணு இருக்குது. அந்த மண்டபத்துக்கு என்ன தெரியுமா பேரு? நனிப்பள்ளி கோடி வட்டம் அப்படின்னு பேரு. அந்த மண்டபம் நீங்க அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த மண்டபம் எங்க இருக்குன்னு கேட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அதுல சிற்பங்கள் ஒன்னு ஒன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி நின்று பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு தலம் இந்த தலம். அப்புறம் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம அகத்தியர் தெரியுமே அவங்களுக்கு குறுமுனி அகத்தியர். அகத்தியர் வந்து நம்ம பெருமான வழிபட்டு திருமண கோலம் கண்ட இடம். அது ஒரு சிறப்பு இந்த தலத்துல. இந்த தலத்துல வந்து கோஷ்டமூர்த்தமா அகத்தியர் இருப்பாரு. கோஷ்டமூர்த்தம்னா என்ன? கருவறையை நீங்க சுத்தி வரும்போது பார்த்தா ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி, ஒரு பக்கம் லிங்கோத்தவர், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல விஷ்ணு, சில இடங்கள்ல பிரம்மா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து கோஷ்டமூர்த்தம் சொல்லுவாங்க. கருவறைக்கு கருவறைக்கு வெளிப்பக்கத்துல மூணு பக்கமும் மூணு சிற்பங்கள் இருக்கும். அந்த இடத்துல அகத்தியர் இருக்காரு. இந்த தலத்துல அகத்தியர் கோஷ்டமூர்த்தமா இருக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த தலத்துல அப்படி இருக்காரு. அது நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த நனிப்பள்ளி தலம் ரொம்ப சிறப்பான தலம். இந்த தலத்துக்கு நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் வர்றாங்க. வர்றவங்க ஆதியன் ஆதிரையன் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பதிகம் பாடியிருக்காங்க. நம்ம பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் என்ன? திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா? அதனால நம்ம சாமிக்கு ஆதிரையன் அப்படின்னே ஒரு பேருண்டு. ஆதியன் அப்படின்னா என்ன? பெருமான் தான் எல்லாருக்கும் மூத்தவர் இல்லையா? எல்லா பொருளுடைய தொடக்கத்தையும் நிர்ணயிக்க வல்லவர், தொடக்கம் தனக்கு இல்லாதவர். அதனால அவரை தான் எல்லாத்துக்கும் மூத்தவர். அதனால ஆதியன் அப்படின்னு சொல்லி ஆசாடிப்பாரு. அதுல எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நாதியன் அப்படிங்கிற சொல்லு ரொம்ப அருமையான சொல். இப்ப கூட சில இடங்கள் சொல்லுவாங்க, நாதி எடுத்து போனா அப்படின்னு சொல்லுவாங்க. நாதி அப்படின்னா துணை அப்படின்னு அர்த்தம். யாரும் இல்லை ஒருத்தருக்கு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை, தனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப சொல்லுவாங்க நாதி எடுத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பெருமான் ஒருத்தர் தான் எல்லா உயிர்களுக்கும் துணையாக இருக்க வல்லவர். அதனாலதான் இந்த தலத்துல பெருமான் பேரே நற்றுணை அப்பர். அதை நம்ம சுந்தர பெருமானும் அழகா பதிகத்துல குறிச்சிருக்காரு. எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பதிகத்தை எடுத்து பாருங்க. அதுல முதல் பாடலை மாத்திரம் பாடுவோமா? திருச்சி தம்பலம்
ஆதி என் ஆதிரையன் அயன் மாலறித கழிய சோதியன் சொல்பொருளாய் சுருங்காமலை நான்கினையும் ஓதியன் உம்பர் தம்கோன் உலகத்தினுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே நாதியன் நம்பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே திருப்தி கம்பளம் இந்த பதிகத்தை எடுத்து பாருங்க. ரொம்ப அருமையான பதிகம். இதை பாடி பெருமானை வழிபடுங்க. இந்த தலத்துக்கு போகும்போது இப்ப நம்ம சொன்ன இந்த குறிப்புகளையெல்லாம் எடுத்துட்டு போய் மறக்காம பாத்துட்டு வாங்க. இப்போ அடுத்த எந்த தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்மளை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு நாளை பார்க்கலாம். திருப்தி கம்பளம்.